இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், சில பேர் லாரி ஓட்டுவீங்க, டாடா ஐஸ் ஓட்டுவீங்க, சில பேர் ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவேன். அதே மாதிரி நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் இவ்வளோ தான், இதுதான் கவர் ஆகும், கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ கிளைம் அப்பவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிகிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் மாரிமுத்து. நம்ம சேனல் ஏற்கனவே ரிட் ஆஃப் மெண்டமர்ஸ் அப்படின்ற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு தனிநபரின் உச்சகட்ட தீர்வுக்கு ரிட் ஆஃப் மெண்டமர்ஸ் போடலாம். இதுவே பல பேரோட ஒரு பொது பிரச்சனை அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு போடணும். 1980 முன்னாடி வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தான் அவங்க கேஸை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் நாடு இப்படியே போச்சுன்னா நாசமாக போயிடும் அப்படின்னு அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த V.R. கிருஷ்ணய்யர் மற்றும் B.N. பகவதி அவர்கள் தங்களின் நீதித்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத பொதுநல வழக்கு அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. படிக்க தெரியாத, விவரம் தெரியாத ஒரு சமூகத்திற்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களே எப்படி வந்து போராட முடியும், அவங்களே எப்படி கேஸ் தாக்கல் பண்ண முடியும்? ஸோ இது தப்புன்னு தெரியுது. விவரம் தெரிஞ்ச யார் வேணா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். பொதுநலன் வழக்க மாவட்ட நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்தில் தான் பண்ண முடியும். ஆர்டிகல் 226 படி உயர் நீதிமன்றத்திலையும், ஆர்டிகல் 32 படி உச்ச நீதிமன்றத்திலையும் பொதுநல வழக்கு பதிவு செய்யலாம். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்க தெரியும், ரிட் ஆஃப் மெண்டமஸுக்கும் உயர் நீதிமன்றத்தில் ஆர்டிகல் 226 தான், உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 தான். ஸோ ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 32 எதுக்கு அப்படின்னா, உரிமைகள் மறுக்கப்படும் போது இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உரிமையை மீட்கலாம். நம்ம பெரும்பாலும் நினைப்போம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த பொதுநல வழக்குக்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி அமைச்சா கூட அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற விஷயம் ரொம்ப சீரியஸாக இருந்தால் அப்படி. ஏன்னா நம்ம அனுப்புகிற விஷயம் ஒரு சமூகத்துக்கே ஏற்படுற பிரச்சனை. ஸோ ஒரு சமூகத்தின் பிரச்சனையை சொல்கிறதுக்கு சட்டம் பிரச்சனைன்னு அவசியம் கிடையாது. ஒரு பொது பிரச்சனையை நீங்கள் ஒரு லெட்டரில் எழுதி அமைச்சா கூட கன்சிடர் பண்ணுறது தான் இந்த சட்டத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நாம் அனுப்புகிற விஷயம் உண்மையாகவே பொதுநலன் சார்ந்துதான் இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் சுயநலத்துக்காக அனுப்புவாங்க, அந்த மாதிரி சுயநலமாக இருந்தது அப்படின்னா உங்கள் மேலே பெனால்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உண்மையிலே ஒரு சமூகத்துக்காக போராடுறீங்க, பொதுநலம் பிரச்சனை தானா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம். சரி, எடுத்த உடனே ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிக்கலாமா கேட்டால், அப்படி பண்ணக்கூடாது. நான் எப்பவும் சொல்கிறது தான் ஹைரார்க்கி. ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த துறை சார்ந்த தலைமை அதிகாரிகளுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். நான் தலைமை அதிகாரின்னு சொல்கிறது ஒரு கிராமத்துக்கு விஏஓ, அவர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா தாசில்தார், அவர் சரியாக வேலை செய்யலைனா கோட்டாட்சியர், அவரும் சரியாக வேலை செய்யலைனா மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் தலைமை செயலகம். இப்படி ஒரு ஹைரார்க்கியை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க, யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது தான் பொதுநல வழக்கு நீங்கள் தாக்கல் பண்ணணும். 1979 December 8 40,000 கைதிகள் எந்த விசாரணையும் இல்லாமல் பீகார் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளில் வெளியே வருது. உசைனாரா கார்டூன் அப்படின்றவர் உச்ச நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் பொதுநல வழக்கு போடுறாரு. இதுதான் இந்தியாவில் போடப்பட்ட முதல் பொதுநல வழக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிலங்களை எல்லாருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னி வரைக்கும் அதை இந்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி செய்யவே இல்லை. நில உச்சவரம்பு சட்டம் இதை சரியாக அமல்படுத்தினா இங்கே ஏழைப்பணக்காரன் வித்தியாசமே இருக்காது. நிலம் அப்படின்றது வாங்குற விஷயமோ விற்கிற விஷயமோ கிடையாது, அது இயற்கை, எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதை வச்சு பெரிய அரசியல் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் கைலின் வேல்யூ ஒன்று இருக்குது, ஆனால் ரியல் எஸ்டேட்காரங்க கைலின் வேல்யூவோட 8 மடங்கு 10 மடங்கு அதிகமாக வச்சுக்கிறாங்க. இதன் மூலமாக நிலம் அப்படின்றது யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்ககிட்டே திரும்ப திரும்ப போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவங்க அடிமையாக்கப்படலாம். இது கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் போய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்ந்து இருந்தவங்களை கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய உலகத்தில் வாடகை வீடுன்றது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். லேண்ட் ரிலேட்டட் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கும், பாருங்கள். நிலத்திற்கான அரசு நிர்ணயித்த விலை, இது குறித்து நான் வந்து பொதுநல வழக்கு போட போகிறேன். கண்டிப்பாக அந்த மனுவோட காப்பியை நான் ஷேர் பண்ணுறேன்.